டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் டூ மேத்ஸ் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிகழ்தகவு பரவல்கள் எக்ஸாம்பிள் 11.8. ஏ சிக்ஸ் சைடட் டை இஸ் மார்க்டு ஒன் ஆன் த ஸ்பேஸ் அதாவது ஒரு பக்கம் வந்து என்ன டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா 1, 2 ஆன் டூ சைட்ஸ் ஆஃப் இட் ஃபேஸஸ், அதில் இரண்டு முகங்களுக்கு ரெண்டு எழுதியிருக்காங்க, அண்டு 3 ஆன் ரிமைனிங் 3 ஃபேஸஸ், மூணு பக்கத்துக்கு வந்து 3 வந்து அந்த டையில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். த டை இஸ் ரோல்டு டுவைஸ், அதை எப்படி பண்ணாங்க, ரெண்டு முறை உருட்டுறாங்க. இஃப் எக்ஸ் டினோட்ஸ் த டோட்டல் ஸ்கோர் இன் டூ த்ரோஸ், எக்ஸ் தான் ரேண்டம் வேரியபிள், அந்த ரேண்டம் வேரியபிளை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டைலையும் விடுற நம்பரோட டோட்டல் தான் நமக்கு ரேண்டம் வேரியபிள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நமக்கு மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபைண்ட் பி ஆஃப் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 6, அதுக்கப்புறம் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிறோம். இதில் ஒரு ஃபேஸ் வந்து 1, ரெண்டு ஃபேஸுக்கு 2, மூணு ஃபேஸுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டையாக இருக்கட்டும், இது வந்து செகண்ட் டையாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டைரி வந்து 1, 2, 2, 3, 3, 3 எழுதியிருக்கோம். அதே போல் எந்த சைடும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதனுடைய டோட்டல்ஸை வந்து நம்ம எழுத போகிறோம். 1 plus 1 வந்து 2, சாரி 1 plus 1 வந்து 2, 1 plus 2 வந்து 3, 1 plus 2 வந்து 3, 1 plus 3 வந்து 4, 1 plus 3 வந்து 4, 1 plus 3 வந்து 4. அதே போல் 2 plus 1 3, 2 plus 2 4, 2 plus 2 4, 2 plus 3 5, வேணால் இது மூணுமே 5 வந்துடும். அதுக்கப்புறம் 2 plus 1 3, 2 plus 2 4, 2 plus 2 4, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே 5 வந்துடும். அதுக்கப்புறம் 3 plus 1 4, 3 plus 2 5, 3 plus 2 5, அதுக்கப்புறம் 3 plus 3 6, அதுக்கப்புறம் 3 plus 3 6, இங்கேயே 6 வந்துடும். அதுக்கப்புறம் 3 plus 1 4, 3 plus 2 5, 3 plus 2 5, 3 plus 3 6, 3 plus 3 6, இங்கேயே 6 வந்துடும். அப்புறம் 3 plus 1 4, 3 plus 2 5, 3 plus 2 5, அதுக்கப்புறம் 6 6 வந்துடும். இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இதில் வந்து என்ன ஃபேஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும், 36 அப்படின்றது தெரியும். என்ன ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 36. எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர் இன் த்ரோஸ் ஆஃப் டைஸ். த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர், இப்போ நம்ம இதனுடைய ரேண்டம் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த டோட்டல் என்னென்ன வருதோ அதுதான் நமக்கு ரேண்டம் வேரியபிள். 1 வந்து 2, 3, அதுக்கப்புறம் 4, 5, 6, இது மட்டும்தான் நமக்கு ரேண்டம் வேரியபிள். அதை தான் அங்கே எழுதியிருக்கோம். த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் 2, 3, 4, 5, and 6. ரேண்டம் வேரியபிள் எப்படி எழுதியிருக்கோம்னா 2, 3, 4, 5, 6 டோட்டல். நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ், நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, எதை எதையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 வந்ததுன்னா 1, 1. அதே போல் 3 வந்து ரேண்டம் வேரியபிள் 3 வந்து எதை எதையும் ஆட் பண்ணால் நமக்கு 4 வந்துச்சுன்னா 3 ஆட் பண்ணால் 4 வந்துச்சு. அதில் வந்து எத்தனை 4 வந்து கிடச்சிருக்கு, சாரி எத்தனை 3 கிடச்சிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம ரேண்டம் வேரியபிள் 2, 3, 4, 5, 6 சொன்னோம். அப்போ 2 வந்து எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னா 1 தான் வந்திருக்கு. 3 வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 வந்து பார்த்திங்கன்னா இது 4, இது ஒரு 3, இது ஒரு 3, ஆல் டுகெதர் எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணோம்னா 10. 5 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 6, இது ஒரு 6, 12, இது வந்து 6 வந்து 9. இதுதான் இப்போ நம்ம அங்கே இன்வர்ஸ் இமேஜஸாக எழுதுகிறோம். இன்வர்ஸ் இமேஜஸ் 2 வந்து 1, 3 வந்து 4, 4 வந்து 10, 5 வந்து 12, 6 வந்து 9. இதுதான் நாங்கள் இங்கே இன்வர்ஸ் இமேஜஸ் எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு 36 வந்துடும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். f(x)p(x)x, f(2)px=2, 1/36, அதுக்கப்புறம் f(3)=4/36, f(4)=10/36, f(5)=12/36, f(6)=9/36. இதுதான் அப்படியே லைனாக இங்கே எழுதியிருக்கோம். த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ் வந்து 2, 3, 4, 5, 6, f(x) வந்து 1/36, 4/36, 10/36, 12/36, 9/36. இது எல்லாத்துமே எழுதியாச்சு.
இது வந்து நம்ம டேபிள் ஃபார்மில் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சிக்மா எக்ஸ்ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸு இஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் டூ. இந்த டூக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிறது அதனுடைய வேல்யூ வந்து எப்பயுமே நமக்கு ஜீரோ. ஏன்னா டூக்கு முன்னாடி எந்த வேல்யூமே கிடையாது, அதுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ எதுவும் கிடையாது. அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் டூன்னு போட்டு ஜீரோ போட்டுக்கிறோம். அதுக்கடுத்தது எஃப் ஆஃப் டூ. எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ. இது இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் டூ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு வரும். இதுக்கு வேல்யூ ஜீரோ, இதுக்கு வந்து 1/36. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு 1/36 அப்படின்னு கிடைக்குது. எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ஃபஸ்ட்லேருந்தே நம்ம எழுதிட்டு வரணும். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் டூ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, அதுக்கப்புறம் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு எழுதிட்டு இதுக்கு ஜீரோ, இதுக்கு வந்து 1/36, இதுக்கு வந்து 4/36 வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5/36 வந்துடும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஃபோர். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ எழுதிட்டு ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஃபோர் எப்படி எழுதுகிறோம்னா, இதை எழுதிட்டு ப்ளஸ்ஸு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5/36 ப்ளஸ் 10/36 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 15/36 வந்துடும். கேபிட்டல் எஃப் ஆஃப் ஃபைவ் அப்படின் போது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு எழுதிக்கலாம். இதை தான் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்னு ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கணும். அது எழுதாதனால் நாங்கள் எழுதியிருக்கேன். இஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பற்றி 15/36 ப்ளஸ் 12/36 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 27/36 வந்துடும். எஃப் ஆஃப் சிக்ஸ் ஈக்குவல் டு அதே போல் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்னு எழுதிக்கிறோம். இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 27/36 ப்ளஸ் 9/36 ரெண்டுக்கும் ஆட் பண்ணோம்னா 36/36 வந்துடும். ஈக்குவல் டு கேன்சல் பண்ணும்போது ஒன்று வந்துடும். இப்போ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக எப்படி எழுதுறோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் டூ, 1/36 ஃபார் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ, 5/36 ஃபார் த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர், 15/36 ஃபார் ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஃபைவ், 27/36 ஃபார் ஃபைவ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ், இஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் சிக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிரும். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூஸை, ஒய்யோட வேல்யூஸ் வந்து 1/36, 5/36, 15/36, 27/36 ஒன்று வரணும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 0 மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் டூ வரலும் நமக்கு வேல்யூ வந்து ஜீரோ. அதனால் இங்கேருந்து லைனை இது வரலும் நம்ம எழுதிடும். அப்புறம் இந்த வேல்யூ எங்கே ஜம்ப் ஆகுதுன்னா 1/36 ஜம்ப் ஆகுது. ஜம்ப் ஆகிட்டு அந்த வேல்யூ எது வரலும் இருக்குன்னா 3 வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் 3லேருந்து எங்கே ஜம்ப் ஆகுதுன்னா 5/36 ஜம்ப் ஆகுது. அங்கேருந்து 4 வரலும் 5/36 இருக்குது. அதுக்கப்புறம் ஜம்ப் ஆகி 15/36 ஃபோருக்கு போகுது. 4லேருந்து 5 வரலும் நமக்கு 15/36 இருக்குது. அதுக்கப்புறம் 5ல ஜம்ப் ஆகிட்டு 27/36 வரது. அது வந்து 6 வரலும் இருக்குது. 6ல வந்து வேல்யூ வந்து நமக்கு எங்கே ஜம்ப் ஆகிட்டு 1க்கு வந்துடுது. இங்கே வந்து ஜம்ப் பண்ணி 1 வந்து அப்புறம் இன்ஃபினிட்டி வரலும் போயிடும். இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட கிராஃப். அதுக்கடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி ஆஃப் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, 3யை விட 3 எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா 6ஸை விட குறைவுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் சைன் இல்லாதனால 5ஓட நம்ம இருக்கணும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின் போது அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ எஃப் ஆஃப் 3 வந்து பார்த்திங்கன்னா 4/36 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா எஃப் ஆஃப் 4 அதனுடைய வேல்யூ வந்து 10/36 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 12/36 இஸ் இஸ் ஈக்குவல் டு 26/36. அதுக்கு அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னும் போது அது வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு எழுதிக்குவோம்.
பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 10/36. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின் போது அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 12/36. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்றதுனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 9/36. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 31/36 வரும். இதுதான் நம்ம தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.